இந்த ஆட்டுக்கு தாடை வீக்க நோய் வந்திருக்கு. தாடை வீக்கம், அதாவது நுரையீரலில் வந்து புழு, ஆட்டு புழு அதிகமாக இருக்குது. அதுக்கு இவங்க மருந்து மெடிசன் கரெக்டான மெடிசன் எடுக்கலை, அதனால் இந்த ஆட்டுக்கு வந்து தாடை வீக்கம் வந்திருக்கு. இது அப்படியே விட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் செஞ்சிடும். இதுக்கான மருந்து ஆக்சிக்ளோர் சைடுன்னு ஒரு மாத்திரை இருக்குது, அது கொடுக்கணும். இல்லை அந்த கிரிப்பூச்சி ஆக்சிக்ளோர் சைடுன்னு ஒரு மருந்து இருக்குது, அது கொடுக்கணும். இந்த மாத்திரை தான் ஆக்சிக்ளோர் சைடு. இதே டானிக் இருக்குது, சின்ன குஞ்சு. இது அதாவது இது ஒரு மாத்திரை 20 கிலோ ஆடு இருக்குன்னா 20 கிலோ ஆட்டுக்கு இந்த ஒரு மாத்திரை கொடுக்கணும். இதுவே வந்து சின்ன குட்டி ஒரு 10 கிலோ இருக்குன்னா அந்த டானிக், அதாவது 2 கிலோவுக்கு 1 மில்லிங்கிறது மாதிரி கொடுக்கணும். கொஞ்சம் ஹெவியாக வீங்கியிருக்கு, இந்த டானிக்கு கொடுத்து பூச்சி நிறையா வருதுன்னா கொஞ்சம் கூடவும் கொடுக்கலாம். 1 மில்லி 2 மில்லி, அதாவது 20 கிலோ ஆடுனா 10 மில்லி கொடுக்கணும்னா ஒரு 12 மில்லி சேர்த்து கொடுக்கலாம். இதில் வரும் இது லங் வாம்பு, ரவுண்ட் வாம்பு எல்லாமே வெளியில் வரும். நுரையீரலில் அந்த பூச்சி இருக்கும், இதை தான் க்ளீன் பண்ணணும். இதுதான் அந்த பனிக்காலத்தில் வருது, அதாவது 10வது மாதத்துலேருந்து இந்த கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் வரைக்கும் இதே பிரச்சனை தான். ஆடுங்க சாகுறது தான், வயிறு வீங்கி சாகும், தொண்டை வீங்கி சாகும், இதுமாதிரி இந்த மருந்து கொடுக்கணும். ஆனால் அது இது வந்து செனாட்டுக்கு கொடுக்கலாமான்னு டாக்டரை கேட்டுங்க. ஆனால் வீங்கிச்சுன்னா கொடுத்து தான் ஆகணும். அதேமாதிரி குட்டி போட்ட ஆடு, குட்டி போட்டு ஒரு 15-20 நாளைக்கு கொடுக்கணும். ஒரு ஆட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஆடு குட்டி போட்டுச்சு, ஒரு 5 நாள் லைட்டாக வீங்கியிருக்குன்னு கொடுத்தோம். அந்த ஆடு அந்த ஒரு 3 நாள் கழிஞ்சிச்சு, கழிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆடு செத்து போச்சு. இதுதான் இந்த மருந்து தான் கொடுக்கணும். கொடுத்து இதுமாதிரி வரும் காத்துக்கிறதே நல்லது. இந்த மருந்து வந்து இந்த டிசீஸ் வரத்துக்கு முன்னாடியே ஒரு மே மாதம் ஜூன் மாதம் அதில் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நல்லது.